ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு கண்டிப்பாக எண்ணெயில் போட்டு ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும் இந்த வெஜ் ஸ்டார்டர் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் வாங்கி பொறிச்சு நம்மளே சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஸ்டவில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறந்தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவராக சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊற விடலாம் ரொம்பவும் வெந்துடக்கூடாது காலிஃப்ளவர் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வாஷ் பண்ணி அந்த மஞ்சள் தூளில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ட்ரையாக ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இது கூட அரை கப் அளவுக்கு மைதா மாவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்காது அதனால தான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளர் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூனுக்கும் குறைவா பெப்பர் தூள் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உதிரி உதிரியாக வராது மாவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் நல்லா ஊற வச்சிட்டக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணீங்கன்னா தண்ணி விட்டுடும் அதனால் ஊற தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் ஒரு வானாலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் எல்லா இடத்துலையும் கோட்டாயிருக்கு மசாலா இதை ஃபஸ்ட்டு போட்ட உடனே எடுத்து திருப்பி போட்டுறக்கூடாது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு அந்த கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும் நிறைய பேருக்கு உதிரியாக வருதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு முறை இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் ரொம்பவும் கருத்துடக்கூடாது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போடுறப்ப எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துக்கும் இதை பாருங்கள் சுவையான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுட் கலர்லாம் சேர்க்காம இருந்தால் இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கும் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் கலரு இப்போ பாருங்கள் உள்ளே நல்லா காலிஃப்ளவர் வெந்திருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்